ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிடித்ததை செய்வோம். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது ஒரு இலக்கணம், தொகை நிலை தொடர் அப்படிங்கிற இலக்கணத்தை பார்க்க இருக்கிறோம். இலக்கணம் ரொம்ப கடினமாக இருக்கிற மாதிரி தோன்றும், ஆனால் அதுபோல் ஒரு எளிமையான விஷயம் வேறு எதுவுமே இல்லை. வாங்க பார்க்கலாம். வேறு ஏதாவது இலக்கணம் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு தொகைநிலை தொடர் அப்படின்னா என்னான்னு தெரிஞ்சுக்கோம். நிலைமொழிக்கும் வருமொழிக்கும் இடையில் ஒரு சொல் மறைந்து வரும் தொடரை தொகைநிலை தொடர் என அழைக்கிறோம். இரண்டு சொல் இருக்கும், அதுக்கிடையில் ஒரு சொல் இருக்கும், நாம் அதை என்னான்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் தொகைநிலை தொடர். தொடர்னாலே ஒரு சொல்லுக்கு மேலே வர்றது. இது மறைந்துருந்துச்சுன்னா அதுதான் தொகைநிலை தொடர். இந்த தொகைநிலை தொடர் ஐந்து வகைப்படும். ஐந்து வகையும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் வினைத்தொகை, இரண்டாவது பண்புத்தொகை, மூன்றாவது உவமைத்தொகை, நான்காவது உண்மைத்தொகை, ஐந்தாவது அன்மொழித்தொகை. வினை, பண்பு, உவமை, உண்மை, அன்மொழி, இதோட எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வினைத்தொகை. வினைத்தொகையில் காலமும் காட்டுமா, இடைநிலை ஆனால் மறைந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஊறுகாய், காய்கதிர், கத்துக்கடல். இப்போ பாருங்கள், நிலைமொழி வருமொழி, ஊறு ப்ளஸ் காய் ஊறுகாய், காய் ப்ளஸ் கதிர் காய்கதிர். இப்படி நமக்கு இரண்டு இரண்டு சொற்கள் கலந்துருக்குது. இதில் காலம் காட்டும். இந்த ஊறுகாய்க்கு பார்த்திங்கன்னா மூன்று காலத்தையும் காட்டும், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஊறிய காய், ஊறும் காய், ஊறுகின்ற காய். இதே மாதிரி தான் காய்கின்ற கதிர், காய்ந்த கதிர் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அப்போ மூன்று காலத்தையும் காட்டுது. அதனால அந்த இடைநிலை என்ன செஞ்சிருக்கிறதுக்குள்ள மறைந்து வந்திருக்கு, நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஸோ இது வினைத்தொகை. ஊறுகின்ற அப்படிங்கிறது ஒரு வினை தானே, செயல் தானே, அதனால இது வினைத்தொகை. அடுத்து பார்த்தீங்கன்னா பண்புத்தொகை. பண்பை குறிக்கும், அது வட்டமா, சதுரமா, கலரு, அது செம்மையாக இருக்கா, பச்சையாக இருக்கா, அந்த மாதிரி கலரை சொல்லும். அடுத்து வந்து ஆகிய என்னும் பண்பு உறுப்பு இதில் மறைந்து வரும். இப்போ பாருங்கள், இந்த சொல்ல கத்து ஆகிய கடல்னு சொல்ல முடியாது, ஆனால் இந்த சொல்ல பாருங்கள், செங்கோல், சதுரக்கல், செம்மையாகிய கோல், சதுரமாகிய கல், அந்த கல் சதுரமாக இருக்குது, செம்மையாக இருக்குது அந்த கோல், சிவப்பாக இருக்குது. பைங்கதிர், பைனா பைங்னா பசுமை, பசுமையான கதிர். அப்போ ஆகிய, பசுமையாகிய கதிர் அப்படின்னு ஆகிய அப்படிங்கிற சொல் மறைந்து வந்திருக்கனால இது பண்புத்தொகை. அடுத்ததாக உவமைத்தொகை. உவமை அப்படிங்கிற சொல்லில் என்ன பண்ணியிருக்கோம், போல அப்படிங்கிற உவமை, உவம உருபு மறைந்து வந்திருக்கும். இப்போ பாருங்கள், மதிமுகம், மதி போல முகம், மதினது நிலா, நிலா போன்ற முகம், கயல் போன்ற கண், கயல்னா மீன், மீன் போல கண், மான் போல விழி அப்படின்னு சொல்லுவோம்லே, அப்போ போலங்கிற சொல் மறைந்து வந்தால் அது உவமைத்தொகை. அடுத்து உண்மைத்தொகை. உண்மைத்தொகை அப்படின்னா என்னும் உருவு மறைந்து வந்திருக்கும். உம்முக்கு உண்மைத்தொகைக்கு மறைந்திருக்கும், உவமைத்தொகைக்கு போல என்னும் சொல் மறைந்து வந்திருக்கும். சேர, சோழ, பாண்டியர், சேரரும் சோழரும் பாண்டியரும், இரவு பகல், இரவும் பகலும், காயும் கனியும், அண்ணனும் தங்கையும், அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. உம்முங்கிற அந்த வரிசையை அடுக்கி வந்திருக்கும், அந்த இடத்துல உம்முங்கிற சொல் மறைந்து வந்தால் அது உண்மைத்தொகை. அடுத்து பார்த்தோன்னா அன்மொழித்தொகை. அன்மொழித்தொகையில் இப்போ நம்ம பார்த்த எல்லாமே தொகைச்சொல்லுக்கு அப்பாற்பட்டது தான். அதில் வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உண்மை இதெல்லாம் அல்லாத ஒரு தொகை உள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் அன்மொழித்தொகை. இப்போ பாருங்கள், எடுத்துக்காட்டுக்கு கருப்பு சட்டை பேசினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் என்ன மறைந்திருக்கு அப்படின்னா, கருப்பு சட்டை பேசுமா, கருப்பு சட்டை அணிந்தவர் பேசினார். அப்போ அதுக்குள்ளே யார் செஞ்சாங்களோ அந்த செயல் மறைந்து வந்திருக்கு இல்லையா. ஸோ இது வந்து அன்மொழித்தொகை. முறுக்கு மீசை வந்தார் அப்படின்னு, முறுக்கு மீசை கொண்ட ஒருத்தர் வந்து வந்தார் அப்படின்னு பொருள். அப்போ அதுக்குள்ளே அது இப்போ வினைத்தொகையோ பண்பு தொகையோ இதுக்குள்ளே இருக்காது. அதாவது போலங்கிற சொல்லோ ஆகிய வினைத்தொகையில் உள்ள அந்த காலம் காட்டுறதெல்லாம் இதுக்குள்ளே இருக்காது. இதெல்லாம் இல்லாமல் இருந்து தான் அதுதான் அன்மொழித்தொகை. ஐந்து வகைப்படும் பாருங்கள். முதல்ல ஒன்று வினைத்தொகை, இது காலம் காட்டும். அடுத்து பண்பு தொகையில் ஆகிய என்னும் சொல் மறைந்திருக்கும், உள்ள கலரு, அதோட வடிவம் இதெல்லாம் பற்றி குறிக்கும். மூணாவது உள்ளது உவமைத்தொகை, இதுக்குள்ளே போல என்னும் சொல் மறைந்திருக்கும். நான்காவது ஒன் என்னும் சொல் மறைந்திருக்கும். இதெல்லாம் இல்லாமல் ஒரு சொல் வந்துச்சுன்னா அதுதான் அன்மொழித்தொகை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.